சென்னையில் நாம் சுவாசிக்கும் காற்று தொடர்ந்து மாசடைந்து வருவதாக ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் சில பகுதிகள் மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சூழலியல் பிரச்சினை உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. உலக காற்றின் தரம் 2020 ஆய்வறிக்கை சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் காற்று மாசு ஏற்பட்டதில் சென்னையும் ஒன்று. சென்னையில் 20 இடங்களில் காற்றின் தரம் ஆய்வு செய்யப்பட்டது. அதில் தென் சென்னையை விட வடசென்னையான காசிமேடு, கொடுங்கையூர், எண்ணூர், மணலி, அம்பத்தூர் பகுதிகளில் காற்றின் தரம் மிக மோசமாக மாறியிருப்பது தெரிய வந்துள்ளது. மூணாயிரத்தி 850 மெகாவாட் அளவில் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸ் அங்கே ஏற்கனவே இருக்கும் பொழுது இன்னும் ஒரு 3000 மெகாவாட்டுக்கான தெர்மல் பிளான்ட்டை அங்கே தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடம் மேலும் மேலும் பொல்யூஷனாக ஒரு வாழ தகுதியற்ற இடமாக அங்கே இருக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதித்து அந்த மக்கள் வந்து ஆயுள் காலத்தை குறைக்கும் ஒரு அபாயம் வந்து இங்கே இருந்துட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த ஆய்வறிக்கை மூலமாக நமக்கு தெரிய வருது. சென்னையில் காற்று மாசு உள்ள இடங்களில் வசிப்பதால் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இதனால் புற்றுநோய் ஏற்படக்கூட வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். நுரையீரல் அதிகமாக பாதிக்கின்றது. நுரையீரலை பாதிக்கும் பொழுது ஆஸ்மா குறைபாடு, இந்த சிஓபிடின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குறைபாடுகள் வந்து வருகின்றது. அப்புறம் சில பேருக்கு வந்து கேன்சர் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காற்று மாசை குறைக்க எண்ணூர், மணலி பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவோ விரிவாக்கம் செய்யவோ கூடாது என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதேபோல் மக்கள் தொகைக்கு ஏற்ப சென்னையில் துணை நகரங்களை விரிவாக்கம் செய்யும் பணியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் சூழலியலாளர்கள் வலியுறுத்துகின்றனர். சென்னையில் தொடர்ச்சியாக 38 இடங்களில் காற்றின் மாசு ஏற்பட்டு வரக்கூடிய இடத்தில் தொடர் கண்காணிப்பு நிலையங்களை தமிழக அரசு அமைப்பது மட்டும் இல்லாமல் காற்றின் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியது அவசியமாக இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் ராஜ்குமார்.